Please subscribe Sadhguru Sai Creations. கண்ணை சுத்தி கருவளையம் இருக்கும், டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. அந்த டார்க் சர்க்கிள்ஸ்க்கு என்ன பண்ணால் ஒரு அமேசிங்கான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோங்க. டிப்பில் வச்சுட்டு இந்த கையில் கண்ணை சுற்றி நல்லா தடவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அதிக அழுத்தம் கொடுக்கக்கூடாதுங்க. ஒரு மைல்டு அழுத்தத்தோடு ஒரு மசாஜ் ஐயை சூதனிங் பண்ணுது, நல்ல தூக்கம் வர வைக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கருவளையம் அப்படின்றது குறையும். காஞ்சிடும் திருப்பி ஒத்தி எடுக்கணும், காஞ்சிடும் திருப்பி ஒத்தி எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கல்லுக்கு நல்ல கூலிங் கிடைக்கும். அட் த சேம் டைம் கருவளையம் நம்ம வெயிலில் போயிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்கின்னு கண்ணத்தில் வந்து ஒரு லைட்டு பிங்கிஷ் டிண்ட் வந்து வரும். அதே மாதிரி கண்ணை சுற்றி இருக்க கருவளையம் நிறைய மறையுங்க. சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன், பிஹெச்எம்எஸ், ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணை சுற்றி கருவளையம் இருக்கும், டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது பார்த்திங்களா. அந்த டார்க் சர்க்கிள்ஸ்க்கு என்ன பண்ணால் ஒரு அமேசிங்கான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோங்க. ஆக்சுவலி இந்த டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்னாலே வந்து பாருங்கள், யாருக்கெல்லாம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ அவங்க சரியாக தூங்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தூங்கலையா, டார்க் சர்க்கிள்ஸ்க்கு வைத்தியம் பண்ணுறீங்களா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா தூங்குங்க. தூங்கினாலே டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்றது கம்மியாயிடுங்க, ஓகேங்களா. தூக்கம் இல்லாமல் நீங்கள் என்ன வைத்தியம் பண்ணாலும் பிரயோஜனம் பலன் அப்படின்றது கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா தூங்குங்க. ரெண்டாவது விஷயம், நீங்கள் ரொம்ப ஹைட்ரேட்டாக இருக்கணும். அதாவது தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிங்க. நம்மளுக்கு தண்ணி இல்லை, ஹைட்ரேஷன் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா வறண்டு போயிடும். லைட்டாக ஒரு கருப்பு தெரிய ஆரம்பிக்கும், கருப்பு தட்ட ஆரம்பிக்கும். முக்கியமாக கண்ணை சுற்றி நிறைய கருவளையம் இருக்கும். ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க. தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் கம்பல்சரி குடிங்க. மூணாவது விஷயம், உடலில் கழிவுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ கழிவுகள் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா, டெய்லியே வந்து மோஷன் ஃப்ரீயாக போயிடணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய நார் சத்து சாப்பிடுங்க. மோஷன் ஃப்ரீயாக போயிட்டால் ஸ்கின்னும் ஆரோக்கியமாக இருக்கும், இந்த டார்க் சர்க்கிள்ஸும் வந்து கம்மியாகும். ஸோ இந்த மூணு விஷயம் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் ஹோம் ரெமடிஸ் நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரி ஹோம் ரெமடி சொல்லுவோம் அதை நான் உங்ககிட்டையும் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷயங்க, கண்ணை சுற்றி கருவளையம் இருக்குது அப்படின்னா நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு மைல்டு சோப்பு, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயிர் மாவு இல்லைனா கடலை மாவு போட்டு முகம் கழுவிக்கலாம். கழுவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, ஒன்று விளக்கெண்ணெய் இல்லைனா ஆலிவ் ஆயில் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், இது மூணுத்தில் உங்களுக்கு எது உங்கள் வீட்டில் இருக்கோ அது, ஓகேங்களா. அது என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன தட்டில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த எண்ணெய்னாலும் டிப்பில் வச்சுக்கோங்க. டிப்பில் வச்சுட்டு இந்த கையில் கண்ணை சுற்றி நல்லா தடவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி அதிக அழுத்தம் கொடுக்கக்கூடாதுங்க. ஒரு மைல்டு அழுத்தத்தோடு ஒரு மசாஜ். மசாஜ் வந்து பாருங்கள், கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறி 1 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இந்த கண் ரப்பைகளுக்கு மேலே அந்த ஆயிலை வந்து நல்லா தடவிடுங்க. இது எதுக்கு அப்படின்னா கருவளையம் குறையும், கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கண் ரப்பைகள் வந்து நல்ல திக்காக நல்ல லென்த்தியாக வளரும். ஸோ அதுக்காக அது ஒன்று பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு மெத்தடாலஜிங்க. இது நைட்டு வந்து கம்பல்சரி செய்யணும். ரெண்டாவது வந்து பாருங்கள், காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளரிக்காய் இருக்குது அப்படின்னா அந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவளையத்தை நல்லா குறைக்குங்க. அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய வெள்ளரி துண்டு எடுத்துக்கோங்க, நல்லா துருவிட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா புழிங்க. இவ்வளோண்டே ஜூஸ் வரும், அந்த ஜூஸ் வந்து சஃபிஷியன்ட். அந்த ஜூஸை வந்து ஒரு சின்ன பிளேட்டில் போட்டுட்டு அதில் என்ன பண்ணுங்கள், ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய். அது எதுக்கு அப்படின்னா அந்த மசாஜ் பண்ணுற கன்சிஸ்டன்சி வரணும் அதுக்காக. ஸோ ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு அந்த குழக்குழப்பு வரணும் இல்லைங்களா, அதுக்காக அதை போட்டு ஒரு மைல்டு மசாஜ். எப்படி வந்து விளக்கெண்ணெயில், நைட்டு எண்ணெயில் செஞ்சுங்க. எந்த எண்ணெய்ன்றது உங்களோட ஆப்ஷன் தான். எண்ணெயில் செஞ்சுங்க, ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மார்னிங் வந்து ஒரு மைல்டு மசாஜ் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னா உங்களோட கருவளையம் ஷார்ப்பாக குறையிறத நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியுங்க, ஓகேங்களா. இது ஒரு மெத்தடாலஜி. ஒன்று வெள்ளரிக்காய் ஜூஸ். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த உருளைக்கிழங்கு வந்து பச்சையாக உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, தோலை சீவிடுங்க, நல்லா துருவிட்டு அதை ஜூஸ் எடுத்துக்கோங்க. புழிஞ்சாலே வந்துடும், இல்லைனா மிக்சியில் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஜூஸோட கூட கிளிசரின் போட்டுக்கலாம். கிளிசரின் இருந்தால் கிளிசரின் இல்லைனா இதே மாதிரி ஒரு 3 சொட்டு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. மசாஜ் கன்சிஸ்டன்சி வரத்துக்கு அதை வந்து பாருங்கள், காலையில் அழகாக மசாஜ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. மசாஜ் பண்ணும்போது நல்லா குறையும். இது
எங்களுக்கு மசாஜ் பண்ண வலிக்குதுங்க. ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க மசாஜ் பண்ணும்போது ஏன்னா அவங்க அழுத்தி பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி வலி இருக்குது அப்படின்னா அது ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி பண்ணிக்கலாம். அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி பண்ணிக்கிறதுக்கு அந்த க்ரீம் வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கணும், திக்காக கண்ணை சுற்றி போடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த உருளைக்கிழங்கு ஜூஸோடு கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் போட்டுக்கோங்க, இல்லைனா ஃப்ளாக்ஸீட் ஜெல் போட்டுக்கோங்க, அதாவது ஆளி விதை ஜெல் போட்டுட்டு அதை வந்து கண்ணை சுற்றி அப்ளை பண்ணி அப்படியே விட்டுட்டா போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு கால் மணி நேரம் கழித்து நீங்கள் போய் குளிச்சிடலாம். இது வந்து பாருங்கள் ரெகுலராக இது போடுங்க. இல்லைங்க நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னா இதை வந்து பாருங்கள் இந்த மெத்தடாலஜி ஒன்று. இன்னொரு மெத்தடாலஜி என்னென்னா அதே உருளைக்கிழங்கு ஜூஸோட பால் ஏடு இருக்குது பார்த்தீங்களா, பால் ஏடை சும்மா இப்படியே வந்து கலரிட்டே இருந்தால், இல்லை ஒரு சும்மா இந்த பூண்டு நசுக்கிறதுல இல்லைன்னா கல்வத்தில் போட்டு தேய்ச்சிட்டே இருந்தால் அது வந்து க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துடும். அதில் இந்த உருளைக்கிழங்கு ஜூஸ் போட்டு க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடாலஜி. இன்னொரு மெத்தடாலஜி இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெய். நெய் கொஞ்சம் எடுத்து இதில் இந்த உருளைக்கிழங்கு ஜூஸை போட்டு நல்லா கலந்துகிட்டே இருந்தால் அந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா திக்காக ஒரு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துடும். அதை கண்ணை சுற்றி அப்ளை பண்ணுங்கள், எக்ஸலண்ட் ரிசல்ட் வரும், எக்ஸலண்ட் ரிசல்ட். இல்லைனா வெண்ணெயில் போட்டுக்கலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்கை இத்தனை மீடியாவில் நம்ம கண்ணை சுற்றி அப்ளை பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். மசாஜ்னா அந்த ஆயில் போட்டு பண்ணிக்கும், ஓகேங்களா. இது வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்குங்க. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முள்ளங்கி இருக்குது பார்த்திங்களா, ரேடிஷ். இந்த முள்ளங்கினோட ஜூஸ் இது வந்து நிறைய எடுக்கக்கூடாதுங்க, எரியும். அதனால் முள்ளங்கியினோட ஜூஸு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு மூணு துண்டு முள்ளங்கி சீவி புரிஞ்சிங்களான்னா கொஞ்சம் உண்டு ஜூஸ் வரும். அந்த ஜூஸோட கூட தயிர் போட்டுக்கணும், கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா அடிச்சுக்கணும், ஒரு க்ரீம் மாதிரி வரும். அதை வந்து பார்த்திங்கன்னா கண்ணை சுற்றி நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம், இல்லை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் ஜூஸ் கொஞ்சோண்டு தான் இருக்கணும், தயிர் தான் நிறைய இருக்கணும். அதாவது ஒரு மடங்கு ஜூஸு மூணு மடங்கு தயிர் இருக்கணும், ஓகேங்களா. இல்லைனா எரிச்சல் கொடுக்கும், அந்த முள்ளங்கி வந்து இரிட்டன்ட் ஆகும் அதனால். ஸோ இது நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணும்போது கண்ணை சுற்றி கருவலையும் குறையுங்க. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே போகிறோம், இல்லைங்க நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலோவேரா ஜெல்லு, இந்த ஆலோவேரா ஜெல்லு ஃபஸ்ட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மேக்கப் போடுறவங்களா இருந்தால் மேக்கப் போட்டுக்கலாம். இல்லை பவுட்ரு க்ரீம்ஸ் எதுனாலும் போட்டுட்டு போகும்போது ஸ்கின்னை வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக இருந்து அது காப்பாற்றும். முக்கியமாக கண்ணை சுற்றி நல்லா போட்டுக்கலாம். போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவளையம் அப்படின்றது பொதுவாக வந்து பாருங்கள் கெமிக்கல்ஸ் நம்ம காஸ்மெட்டிக் போடும்போது நம்ம ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய டேமேஜ் ஆகும், அந்த கருவளையம்ன்றது அதிகமாகும். ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து காஸ்மெட்டிக்ஸ் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ் ஒரு பேஸ் வந்து ஆலோவேரா ஜெல் போட்டுருங்க, இல்லை பேஸ் ஒரு கத்தாழ ஜெல் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ் போடுங்க, அந்த காஸ்மெட்டிக்ஸ்னால வரக்கூடிய பாதிப்பு அப்படின்றது குறையும், ஓகேங்களா. இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அகெயின் வந்து பாருங்கள் நைட்டு தூங்கும்போது காலுக்கு ஒரு இவ்வளோவே விளக்கெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைனா ஆலிவ் ஆயில் காலுக்கு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தூங்குங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட தூக்கத்தை வந்து அதிகப்படுத்தும், அதிகப்படுத்துறதுனால கண்ணை சுற்றி இருக்க கருவலையும் குறையும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கமோமில் டீ அப்படிம்பாங்க. கமோமில் டீ அப்படிங்கிறது சீம சாமந்தி டீ. இந்த சீம சாமந்தி டீ ரெகுலராக காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரமும் நம்ம குடிச்சிட்டு வரும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐயை வந்து சூதனிங் பண்ணுதுங்க, ஐயை சூதனிங் பண்ணுது, நல்ல தூக்கம் வர வைக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கருவலையும் அப்படின்றது குறையும், ஓகேங்களா. ஸோ இத்தனை மெத்தடாலஜிஸ் இருக்குது. இன்டர்னலாகவும் ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க், அதே மாதிரி நம்ம மேக்கப்லாம் க்ளீன் பண்ணிட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ரோஸ் வாட்டர் வந்து ஃபேஸ்க்கு நல்ல லைட்டாக மசாஜ் பண்ணிடலாம். முக்கியமாக கண்ணை சுற்றி நல்ல ரோஸ் வாட்டர் காட்டனில் வச்சு ஒத்தி 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 எடுக்கணும், காஞ்சிடும் திருப்பி ஒத்தி எடுக்கணும், காஞ்சிடும் திருப்பி ஒத்தி எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கல்லுக்கு நல்ல கூலிங் கிடைக்கும், அட் த சேம் டைம் கருவலையும் வந்து குறையும், ஓகேங்களா. இன்டர்னலாக வந்து நீங்கள் என்ன எடுக்கலாம் அப்படின்னா கருவளையம் நிறைய இருக்குது அப்படின்னா டெய்லி ஒரு ரோஸ் மில்க் எடுக்கலாம். ரோஸ் மில்க்கில் என்ன மேடம் விசேஷம் அப்படின்றீங்களா, நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ரோஸ் மில்க் ரெடி பண்ணிக்கணும். அதாவது இந்த பன்னீர் ரோஜா நாட்டு ரோஜா இதை வாங்கி நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு மூடி வச்சுட்டா போதுங்க, ரோஸ் அதனோட எசன்ஸ் எல்லாம் விட்டுரும். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா ஆறின பின்னாடி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் போட்டு கொஞ்சம் சக்கரைப்பாகு இல்லைனா வெள்ளைப்பாகு போட்டு நம்ம காய்ச்சி வச்சிங்கன்னா இதை ரோஸ் வாட்டர். இதை வந்து பார்த்திங்கன்னா அதாவது மில்க் ரோஸ் மில்க்கு எசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து டெய்லியே வந்து நம்ம காலையில் டீ காஃபி குடிக்கிற ஹேபிட் இல்லை அப்படின்னா ஒரு கிளாஸ் இந்த ரோஸ் மில்க் வீட்டில் நம்ம செஞ்சு அந்த ரோஸ் எசன்ஸோட கூட வந்து பார்த்திங்கன்னா பால் போட்டு நல்லா ஐஸ் போட்டு டெய்லி குடிக்கும்போது நல்ல ஒரு அழகான ஒரு க்ளோ. நம்ம வெயிலில் போயிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஸ்கின்னு கண்ணத்தில் வந்து ஒரு லைட்டு பிங்கிஷ் டிண்ட் வந்து வரும். அதே மாதிரி கண்ணை சுற்றி இருக்க கருவளையம் நிறைய மறையுங்க. இதுக்கும் மேலே வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து கண்ணை சுற்றி நிறைய கருவளையம் இருக்குது அப்படின்னா நம்ம உடல் வந்து பார்த்திங்கன்னா கழிவு இல்லாமல் இருக்கணும், உடலில் வந்து டாக்ஸிசிட்டி அப்படின்றது இருக்கக்கூடாது. டெய்லியே மோஷன் ஃப்ரீயாக போயிடணும், தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்,
அது மட்டும் இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ்டு டயட்னா மதியானம் ஒரு கப்பு சாதம்னா கம்பல்சரி ஒரு கீரை பொரியல் ஒரு பொரியல் அந்த மாதிரி எடுத்துக்கணும். தேவையான புரத சத்து எடுத்துக்கணும். தேவையான கொழுப்புகள் அது எடுக்க தாங்க செய்யணும். இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள், கொழுப்பே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயே ரொம்ப கம்மி பண்ணிடுறாங்க. அப்படி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெய் கண்டிப்பாக ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ஆரோக்கியமான கொழுப்பு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த கண்ணை சுற்றி கருவளையத்துக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உணவியல் மாற்றங்கள் அதே மாதிரி ஹோம் ரெமடிஸ் நிறைய சொல்லிட்டு தான் இருக்கும். இதுக்கும் மேலே நிறைய சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் எல்லா விதமான நோய்களுக்கும், அந்த நோய்களுக்கு உரிய பயிற்சிகள் என்ன, எக்ஸசைசஸ் என்ன, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாசனாஸ் என்ன அப்படின்றதும் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வர பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் சொல்லிகிட்ருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளி மாநிலம் இருக்க பேஷண்ட்ஸும் வந்து பயன்பெறும் விதமாக ஆன்லைன்லேயே இந்த கோர்சஸ்லாம் கூட நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். இந்த மாதிரி யோகா கிளாஸஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். வேணுன்றவங்க தாராளமாக ஆன்லைன் கிளாஸஸ்லையும் சேர்ந்து பயன்பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.